அனைவருக்கும் மனமகிழும் வணக்கங்கள். இந்த சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், இப்போது இதில் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஃப்ரேஸ் வந்தால் என்ன மாதிரி காம்ப்ளெக்ஸ்லேயும் காம்பவுண்ட்லேயும் சப்ஆர்டினேட் கன்ஜங்ஷன், கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ரூல் நம்பர் 1, ஆன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, அதாவது இது ஃப்ரேஸ். ஸோ சிம்பிள் சென்டென்ஸில் இந்த ஃப்ரேஸ் ஆன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் என்ன மாதிரியான சப்ஆர்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், காம்பவுண்ட் சென்டென்ஸில் என்ன மாதிரியான கோஆர்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், இப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா ஆன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ ஆன் சீயிங் த ஸ்னேக், இது ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸ் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்ஆர்டினேட் கன்ஜங்ஷனில், ஆன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியில் சப்ஆர்டினேட் கன்ஜங்ஷன் என்னென்ன மாதிரியெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வென், வைல், ஆஸ் சூன் ஆஸ், நோ சூனர் தென் அப்படின்ற சபார்டினேட் கன்ஜங்ஷன் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ ஆன் சீயிங் த ஸ்னேக் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், வென் ஹீ சா த ஸ்னேக், சரி. ஆன் வாட்சிங் த மூவி, வைல் வாட்சிங் த மூவி. ஆன் ஹியரிங் த நியூஸ், ஆஸ் சூன் ஆஸ் ஹியரிங் த நியூஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது இது எல்லாமே ஹாஃப் தான், அதாவது ஃப்ரேஸும் சபார்டினேட் கன்ஜங்ஷன், அதாவது சபார்டினேட் கிளாஸ் பேஸ்டு. இப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது. சரி, இதை எக்ஸாம்பிள்ஸில் ஒரு ஒரு சென்டென்ஸாக பார்த்துட்டா புரியும். ரூல் நம்பர் 1, On seeing the snake, he ran away. It is simple sentence. It is complex. When he saw the snake, he ran away. On watching the TV, he received a gift. So, while watching the TV, he received a gift. Sorry. It is rendavadu. Moonavadu. On hearing the news, he felt so happy. As soon as he heard the news, He felt so happy. சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இந்த வென் அப்படின்றத சபார்டினேட் கன்ஜங்ஷனில் எங்கே எதுக்கு யோக யூஸ் பண்ணணும்னா டைம் இண்டிகேட் பண்ணுறதுக்காக, வைல் அப்படின்றது ஏதாவது ப்ராசஸ் இண்டிகேட் பண்ணுறதுக்காக, ஆஸ் சூன் ஆஸ் அப்படின்றது இம்மிடியட் இன்சிடென்ட்ஸ்க்காக, நோ சூனர் தேன் அப்படின்றது நெகட்டிவ்ஸ், அதாவது குவிக் நெகட்டிவ்காகவும் நம்ம யூஸ் பண்ணிடும். சரி, இப்போது ஃப்ரேஸும் சபார்டினேட் கன்ஜங்ஷனும் பார்த்துட்டோம். இந்த ரூல் வைஸ் இருக்கிற இந்த ஃப்ரேஸ்க்கும் இந்த சபார்டினேட் கன்ஜங்ஷனுக்கும் மேட்ச் ஆன கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டு அண்ட் அட் ஒன்ஸ். சரி, இப்போது ஒரு ஒரு சென்டென்ஸோட எக்ஸாம்பிளாக பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆன் சீயிங் த ஸ்னேக் ஹீ ரேன் அவே, இது சிம்பிள் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், வென் ஹீ சா த ஸ்னேக் ஹீ ரேன் அவே. இப்போது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்லேருந்து காம்பவுண்ட், ஹீ சா த ஸ்னேக் ஸோ ஹீ ரேன் அவே, ஹீ சா த ஸ்னேக் ஸோ ஹீ ரேன் அவே. சரி, ஆன் ஹியரிங் த நியூஸ் ஹீ ஃபெல்ட் so happy. So இது ஃப்ரேஸ். கம்பவுண்ட் அப்படின்னு இதை சேஞ்ச் பண்ணனா, ஹி ஃபெல்ட் ஸோ ஹேப்பி, வென் ஹி ஹியர் த நியூஸ் ஹி ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹி ஹியர் த நியூஸ் அண்ட் அட் ஒன்ஸ் ஹி ஃபீல் ஸோ ஹாப்பி, ஹி ஹியர் த நியூஸ் அண்ட் அட் ஒன்ஸ் அந்த செகண்டே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இது ஃபஸ்ட் ரூல். ரெண்டாவது ரூல் பார்க்கலாம், ரெண்டாவது மாடல் பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீயிங் ப்ளஸ் அப்ஜெக்டிவ். ஃபஸ்ட்டில் பார்த்தோன்னா நம்ம ஆன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆன் சீயிங், ஆன் ஹியரிங், ஆன் லிசனிங் இந்த மாதிரி பார்த்தோம். இப்போ வந்துட்டு பீயிங் ப்ளஸ் அப்ஜெக்டிவ், பீயிங் லேட், பீயிங் இல், பீயிங் ஃபேட், பீயிங் டல். ஸோ இந்த மாதிரி பீயிங் வச்சு வர்றது தான் ரெண்டாவது மாடல். சரி, இதில் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கு என்ன கோஆர்டினேட் சபார்டினேட் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணால் ஆஸ், பிகாஸ். அதுவே காம்பவுண்ட் சென்டென்ஸில் கோஆர்டினேட் கன்ஜங்ஷனாக அண்ட் ஸோ. சரி, பீயிங் இல், he is not able to attend the class. He is absent. Being ill, he is absent. As he is ill, he is absent. So being ill, he is absent is a simple sentence. As he is ill, he is absent is a complex sentence. He is ill and so he is absent. He is ill and so he is absent. So structure is உங்களுக்கு பார்த்தா தெளிவாகவே புரியும். இது ரெண்டாவது மாடல். இந்த ரெண்டாவது மாடலே செகண்ட் டைப் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, on account of, because of, due to, owing to, plus noun. அதாவது இந்த பீயிங் அப்படின்ற நான் ஃபைனைட் வேர்ப் வச்சு வந்தது இல்லையா, அப்படி நான் ஃபைனைட் வேர்ப் இல்லாமல் ஏற்கனவே நம்ம ஒரு மாடல் பார்த்துருக்கோம். ஆன் அக்கௌண்ட் ஆஃப் பொங்கல், வி காட் த்ரீ டேஸ் லீவ். ஆஸ் பொங்கல், வி காட் த்ரீ டேஸ் லீவ். வி காட் த்ரீ டேஸ் லீவ் பிகாஸ் ஆஃப் பொங்கல், பிகாஸ் பொங்கல். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான். சரி, இதுதான் ரெண்டாவது மாடல். சரி, இந்த ரெண்டு மாடலும் திரும்ப ஒரு டைம் ரீகேப் பண்ணிடலாம். ஆன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜின்ற ஃப்ரேஸுக்கு வென், வைல், ஆஸ் சூன் ஆஸ், நோ சூனர் தென் அப்படின்ற சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் பொறுத்த வரைக்கும் அண்டு அண்ட் அட் ஒன்ஸ் ஃபாலோ பண்ணணும். இது ஃபஸ்ட் மாடல்.
ரெண்டாவது மாடல் பார்த்தீங்கன்னா பீயிங் ப்ளஸ் அப்ஜெக்டிவ், அதுக்கு ஆஸ் அல்லது பிகாஸ் அப்படின்றது சபார்டினேட் கன்ஜங்ஷனாகவும் அன்சோ அப்படின்றது கோஆர்டினேட் கன்ஜங்ஷனாகவும் வரும். இதிலேயே ரெண்டாவது மாடல் பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஃபைனட் வேர்ப் இல்லாமல் வர்றது, அதாவது ஃப்ரேஸ் வித்தவுட் நான் ஃபைனட் வேர்ப் ஆன் அக்கௌண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், டியூ டு, ஓவிங் டு, அதோட நவுன் சேர்ந்து வர்றது. அதான் சொன்னோம் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் பொங்கல், வி காட் த்ரீ டேஸ் லீவ், வி காட் த்ரீ டேஸ் லீவ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் பொங்கல், இப்படி கூட சொல்லலாம். As because, as we got 3 days leave for Pongal, so இந்த மாதிரியும் சொல்லலாம். So we got 3 days leave because of Pongal, we got 3 days leave, அதுவும் சொல்லலாம். So இந்த மாதிரியான மாடல்ஸ் நாம் பார்த்துக்கலாம். சரி, அடுத்த கிளாஸில் அடுத்த இருக்க ரெண்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.